ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி ஃபுட் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மீ மேக்கர் பிரியாணி. இது ஹாஃப் கேஜி பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். விறகடுப்பை நல்லா பற்ற வச்சாச்சு, பாருங்கள் நல்லா எரிஞ்சு வருது. எரிஞ்சு வந்துட பிறகு நம்ம பாத்திரம் வச்சு கொடுக்கலாம். நம்ம பாத்திரம் வச்சு கொடுத்தாச்சு, பாத்திரம் நல்லா சூடாகட்டோங்க. சூடான பிறகு நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டுங்க. சூடாகிட்ட பிறகு 2 பிரியாணியில் கொஞ்சம் கிராம்பு, 2 பட்டை ஏலக்காய் எடுத்துருக்கேங்க, இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். 150 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன், நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது நல்லா ப்ரௌன் கலராகி வரட்டும். அடுத்தது நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அடுப்பு பற்ற வச்சாச்சு, நல்லா எரிஞ்சு வருது பார்த்தீங்களா. ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம், தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். வெங்காயம் வந்துட்டு வாடிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், வாடி வந்துட்டு இருக்கு. நல்லா கலரி கொடுக்கணும். வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராகிட்டு வரணும். அது வரைக்கும் கலரி கொடுத்துட்டே இருங்க. ப்ரௌன் கலராகி வந்துட பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க முடியும். அப்போ நல்லா ப்ரௌன் கலராகிட்டு வந்துச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனோங்க. பச்சை வாசனை போன பிறகு தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பச்சை வாசனை போகலன்னா டேஸ்ட் இல்லாத போயிடும். அப்போ நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வர கலரி கொடுத்துட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 100 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அது போட்டுடலாம். இது நல்லா கலரி கொடுத்துங்க. கலரி கொடுத்துட்ட பிறகு நம்ம அடுத்து சேர்க்க போகிறது புதினா, கொத்தமல்லி. அது நல்லா கட் பண்ணி கழுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா வாடட்டும், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வாடிக்கிட்ட பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். 50 ml தயிர் எடுத்துருக்கேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம பச்சை தண்ணி சேர்த்துடாதீங்க, சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும். அப்போ நம்ம பக்கத்தில் அடுப்பில் வந்துட்டு சுடு தண்ணி ஆயிடுச்சு, அதுலேருந்து எடுத்துக்கிட்டாலே போதும். அப்போ அதுலேருந்து நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த கப்பு தண்ணியை இதில் ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஊற்றியாச்சு. இது நல்லா கலரி கொடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூனும் போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்தது நம்ம மஞ்சப்பொடி சேர்க்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துங்க. மஞ்சப்பொடி போட்டுடலாம். மஞ்சப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது காரத்துக்கு நம்ம மிளகாப்பொடி சேர்க்கணும். நான் காஷ்மீர் மிளகாப்பொடி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனும் காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இது எதுக்காகனா கொஞ்சம் காரமும் கொடுக்கும், நல்லா கலரும் கொடுக்கும் பிரியாணிக்கு. அப்போ நான் அதுதாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சாச்சு. இப்போ பக்கத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா உப்பு போட்டு கலரி கொடுத்துருங்க. அப்புறம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு மீன் மேக்கர் சேர்த்துடலாம். மீன் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. இது வந்துட்டு மீன் மேக்கரில் வந்துட்டு நல்லா மசாலா ஏறணும். அதுக்கப்புறம் தான் தம் போட முடியும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அரிசி வெந்துருச்சு பாருங்கள், 50% வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு குறவு போல், எனக்கு உப்பு குறவாக இருக்குது. இதில் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம கலரி கொடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம
மசாலா பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மசாலோட டேஸ்ட்டு பார்த்தலாம். மசாலாவில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அரை ஸ்பூனு நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வடிகட்டி வச்சுருந்த சாப்பாடு இதில் போட்டுடலாம். பாருங்கள் சாப்பாடு இதில் போடுறோம். இது நல்லா போட்டுட்டு இந்தமாரி கலரி கொடுக்கணும், இந்தமாரி லெவலாகி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம வடித்து வச்ச கஞ்சி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வடித்து வச்ச தண்ணியிலேருந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து இந்த மேலே ஊற்றி கொடுக்குறேன். பாருங்கள் ஒரு கப்பு தண்ணி எடுத்து மேலே ஊற்றியாச்சு. தண்ணி பத்தலை, அப்போது அரை கப்பு கூட எடுத்துட்டு கொஞ்சம் கூட ஊற்றி கொடுக்கணும். தண்ணி மேலே இருக்கிற மாதிரி வரணும். நல்லா இந்தமாரி கலரு கொடுத்துக்கணும். பாருங்கள் நல்ல லெவலாக வந்திருக்கு. தண்ணி மேலே தெரியுதுங்களா? இந்தமாரி தான் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு பிறகு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து நெருப்பு எடுத்து நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள் எரிஞ்ச நெருப்பு எடுத்து நம்ம தம் போடுறோம். தம் ஃபுல்லாக போடணும், தட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரை தம் இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தம் போட்டுச்சா போதும். அது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் தம் பொட்டிக்க போகிறோம். தம் பொட்டி வச்சு இங்கே பாருங்கள் நல்லா உப்புரி உப்புரியாக சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்தமாரி தான் வரணும். கலர் எதுவுமே சேர்க்கலை, சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்தமாரி இருந்தால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.